தமாஷன்னு சொன்னா மலை வந்து தமிழ்நாடு, இந்த மலை அடி வாரம் வந்து ஆந்திரா, இங்க இருந்து கால் எடுத்து வச்சா தமிழ்நாடு, அங்க இருந்து கால் எடுத்து வச்சா ஆந்திரா, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப். தேடுங்கள் கிடைக்கும் என்றா, இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றா. நீ வந்தா தனியாவா இல்ல குடும்பமாவா இல்ல கம் வித் ஃப்ரெண்ட்ஸ், கம் ஆஸ் எ குரூப், குரூப் ஆவா உட்காரு பாடு, ஆனா மற்றவர்களுக்கு நீ சொல்லக்கூடாது. உன்னுடைய உன்னுடைய சத்தம் போட்டு பாடுற பாட்டு, உன்னுடைய சத்தம் போட்டு பண்ற ஜபம் மற்றவர்களை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணல. அதுதான் கேளுங்கள் தரப்படும், சத்தங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார், ஏழு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இந்து இந்து மத கலாச்சாரமா இருந்தா கூட அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. எல்லாம் கிறிஸ்து அந்த பைபிள்லயே முகம் குப்புற விழுந்தார்கள் தான் முகம் குப்புறப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார், ஏழு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். செத்தல கேம் நகரின் மாட்டு தொழுவ மதில் பிறந்தார் பரமபிதா. கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ்ல வேலை செய்யும் மக்கள் இதை அவர்களுக்கு சொந்தமான இடமாக நினைத்துக் கொண்டு அங்கிருந்து 300 சைக்கிள்ல வர்றதெல்லாம் கூட நான் பண்ணால பார்த்துருவாங்க, மூட்டை கட்டின்னு வந்துருவாங்க, மூட்டை கட்டி தலைமையில் இருக்கலாம், இங்க வந்து எங்கேயோ அவர் இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த ஒரு இந்த ஒரு கூட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் கேஜிஎஃப் அவர்கள். தேவன் மீது ఒక నమ్మకం ఈ సన్నిధికి వచ్చి దేవుని సన్నిధికి మనం ఏమనుకుంటే అది జరుగుతుందని మా అందరికి మా చిన్న వయసు నుంచి ఒక విశ్వాసం మాకు. రాళ్ళు ఎందుకు పెట్టామంటే ఇల్లు కట్టుకోవడానికి, ఇల్లు కానీ ఒక ఆఫీస్ కానీ ఒక హోటల్ కానీ ఏదైనా అనుకుని దేవుని సన్నిధిలో మనం ఒక కానుక అర్పించి దేవుడా మాకు ఇది జరగాలి, నీ సన్నిధిలో మాకు ఇది కావాలి అని మనం ఇలాగ రాళ్ళు ఒకదాని మీద ఒకటి పెట్టుకుంటే అది ఎంతో మందికి జరిగింది, జరుగుతుంది అని కూడా మాకు నమ్మకం అది. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கேஜிஎஃப் கோலார் தங்கவயிலிருந்து வந்திருக்கோம். என்னுடைய பேர் அலெக்சாண்டர். கோலார் தங்கவயில் நல்லாயன் தமிழ் திருச்சபையில் நாங்கள் இருக்கிறோம். இது வந்துட்டு சியோன் மலை என்ற ஒரு ஊர், சித்தூர்லேருந்து 23 கிலோமீட்டர் வரும், காட்பாடியிலேருந்து 30 கிலோமீட்டரு. இது 88 வருஷமாக இந்த சியோன் மலையில் வந்துட்டு வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா நடக்கும். இதில் கோலார்த்தங்கையில் உள்ள நல்லாயன் திருச்சபையில் ஒரு பெரிய பங்கு உண்டு. எல்லா ஆராதனையிலும் நம்முடைய திருச்சபை வந்து இதில் கலந்துருக்கோம். கோலார்த்தங்க வயலில் இருக்கும் 2 நாடகம் பண்ணுறவங்க இதில் முக்கிய பங்கு பெறும். ஒன்று நீராஜாவா, அதாவது மறைந்த திரு அந்தராஜாவளுடைய தலைமையில் நீராஜாவா என்ற நாடகம் பண்ணுறமும், மறைந்த திரு ஜேம்ஸ்பால் ஐயா அவருடைய தலைமையில் நடக்கும் விடுதலை பாதை என்ற நாடகம் ஒன்றமும் அடிக்கடி வந்து இங்கே நாடகங்களை அரங்கேற்றுவார்கள். இதில் பல பல தரப்பட்ட மக்கள் பெங்களூர் மற்றும் வட்டாரத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளும் சபை பாடுபாடின்றி மத பாடுபாடின்றி இதில் வந்து கலந்து நன்மைகளை பெற்று சென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இப்போ இதுள்ள நாங்கள் போகிறோம். இது யாரால் உருவாச்சு, இதனுடைய வரலாறு என்ன என்பதை நாம் சற்று சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். இதனுடைய ஸ்தாபகர் வந்துட்டு ஜோசப் ஜான் அப்பா அவர்கள். அவர் இப்போது நம்ம மத்தியில் இல்லை. அவருடைய மகன்
திரு கருணாஜான் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவர்களை இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப் போகிறேன். அவரும் மற்றொரு காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று நம்புகிறேன். இதை சிரமப்பட்டு செய்து வரும் கோலார் தங்கவயல் எஸ்எஸ்டி சேனல் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது கோலார் தங்கவயல் மக்களின் சார்பாகவும் இந்த சியோன்மலை திருக்குடும்பத்தின் சார்பாகவும் கோலார் தங்கவயலிலே இயங்கி வரும் எஸ்எஸ்டி சேனல் நிறுவனர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம உள்ள போறோம்போ 1934 வருடங்களில் இது ஆரம்பிக்கப்பட்டது. தற்போதுள்ள சூழ்நிலை எப்படி உள்ளது என்பதை நாம் சற்று பார்ப்போம். கோலார் தங்கவயல் நல்லாயன் ஆலய ஸ்தாபகர் திரு ஜேசி சைமன் அவருடைய மகன் மறைந்த சாது சுந்தரமணி அவருடைய ஞாபகமாக கட்டப்பட்ட நாடக மேடை. இங்கேதான் திருவிழா நாட்களிலே நாடகங்கள் நடைபெறும் இடம் இது. அவருடைய ஞாபகமாக இந்த மேடையை அமைத்திருக்கிறார்கள். இந்த மேடையானது மறைந்த சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் நினைவாக கட்டப்பட்ட மேடை. ஆண்டுதோறும் நடைபெறும் அந்த பெரிய திருவிழாவில் இரண்டாம் நாள் மாலை வேளையிலே நடைபெறும் மாபெரும் கூட்டங்களில் செய்திகளை தர வசதியாக இருக்கும் என்ற கருத்தில் கொண்டு இந்த மேடையை அமைத்தார்கள். இந்த மேடையிலே பலவிதமான தலைவர்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் வந்து இங்க தேவ செய்தியை கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நுழைவு வாயில் இது நிறுவனர் அப்பா ரெவரன் ஜோசப் ஜான் ஐயா அவர்களின் நினைவாக கட்டப்பட்ட நுழைவு வாயில். இது முதலில் இது திறந்த வெளியாக இருந்தது. இப்போது அதற்காக ஏற்பாடுகளை செய்து மேலே ஷெட் அமைத்து அனைவரும் சென்று வரத்தக்கதாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிறுவனர் அப்பா ரெவரன் ஜோசப் ஜான் அவர்கள் இதற்கு மாத்திரம் நிறுவனர் அல்ல, பொன்னை அணைக்கட்டுக்கும் இவர் நிறுவனர் என்பதும், இன்னும் சொல்ல போனால் கோலார் தங்க வயலிலே நடத்தி கொண்டிருக்கும் நல்லாயன் திருச்சபையில் 1939 இவர் மாடரேட்டராக இருந்த சமயத்திலே முதலாவது கோலார் தங்க வயல் நல்லாயன் ஆலயத்திற்கு இவர் ஆயராகவும் வந்து பணி செய்தார் என்பதை நாங்கள் பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நாம் அது பக்கத்தில் இருக்கும் 5 மண்டபங்களை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய மகன் திரு ஜோசப் ஜான் ஐயா அவர்களின் மகன் திரு கர்ணா அண்ணன், கர்ணா ஜான் அண்ணன் அவர்கள், அவர்கள் முயற்சினால் இந்த குழுவோடு இணைந்து கட்டப்பட்ட இந்த ஜபத்தோட்டம் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அதில் உள்ளே நாம் சென்று உள்ளே எப்படி செய்திருக்கிறார்கள், அதை எப்படி நமக்கு ஜபிக்க உதவியாக இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். இது சியோன் ஜபத்தோட்டம். இங்கே வருபவர்கள் அவர்கள் வேண்டுதலுக்கிணங்க ஒவ்வொரு ஜப கோபுரத்தையும் அவர்கள் காணிக்காக தந்திருக்கிறார்கள். இந்த ஜப கோபுரத்திலே வெளியிலிருந்து மக்கள் உட்கார்ந்து முழங்கால் பருகிட்டு தனிமையிலோ குழுவாகவோ ஆண்டவரை தொழுது கொள்ள ஜபிக்க ஏதுவாக இருக்க இந்த ஜபத்தோட்டம் உதவாகி இருக்கிறது. நுழைவு வாயில் அதாவது மலை மேலே ஏற போகிறோம். இந்த மலை மேலையில் நாம் ஏற போகும்போது அதனுடைய படிகள் 151 ஸ்டெப்ஸ். இதற்கு யாருக்கும் டயர்ட் ஆகக்கூடாது, சோர்வு ஆகக்கூடாதுன்ற காரணத்தினால இந்த மேலே இருக்கிற இந்த ரூஃப் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த படியில வந்து இங்கிருந்து நடந்துன்னு மேலே போவாங்க. மலை மேலே ஆண்டவரை தொழுறதுக்காக நிறைய விசுவாசிகள் வந்துட்டு முட்டி போட்டு நடப்பது, முட்டி காலோடு நடப்போம் என்று சொல்லுவோம் அல்லவா, அது மாதிரி முட்டி போட்டுக்கினே இந்த 151 படிகளையும் ஏறி அவருடைய பிரார்த்தனைகளை ஏறெடுத்து வெற்றி பெற்றும் இருக்கிறார்கள். இங்கே வந்து ஜெபித்து போனவர்கள் அநேக பேர் சாட்சியாக இருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. இப்போது நாம் மேலே அதிகாலையிலே நடக்கும் அந்த ஆராதனை எங்கே நடக்கிறது, அது எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இந்த ஸ்டெப்ல ஏறி நம்ம மேல போய் நிற்கிறோம். சியோன் திருமலை மலை மீது ஏறி கொண்டிருக்கிறோம். சியோன் மலை மலை மீது இருக்கிறோம். 151 படிகளை ஏறி மேலே வந்திருக்கிறோம். இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீழே இருக்கும் நிகழ்ச்சிகளை. இந்த மண்டபத்திற்கு மேலே வந்து இங்கே இருக்கும் இடத்திலே
திருவிழாக்கள் நடக்கும் போது இந்த இடம் நிரம்பி ஒழியும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் குறிப்பிடுகிறோம். நாம் வந்திருக்கும் இடமானது மலையின் மேலே, சியோன் மலையின் மேலே வந்திருக்கிறோம். இதுதான் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய இடம். அந்த நுழைவு வாசலிலே ஆயர்கள், பேராயர்கள் அமர்ந்து இங்கே ஆராதனை நடத்துவார்கள். இந்த வட்டாரம் முழுவதுமாக அனைவரும் உட்கார்ந்து தேவனை தரிசிப்பார்கள். அதிகாலையிலே நடக்கும் அந்த ஆராதனை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த இடத்திலே, இந்த இடம்தான் பஜனை குழு அமரும் இடம். இந்த இடத்திலே கோலார் தங்க வயலில் இருக்கும் நல்லாயின் திருச்சபை பஜனை மிக சிறப்பான பாடல்களை பாடி ஆண்டவரை தொழுது கொள்ளும் இடம். அது நம்முடைய காலார் தங்கவியல் நல்லாய நாளத்திற்கு சேரும் அந்த பெருமை நமக்கும் உரியது. இந்த இடத்திலே நடக்கும் ஆராதனையிலே பெரிய பெரிய சுவிசேஷகர்கள் இங்கே வந்து தேவ செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பேராயர் அவர்கள் அமர்ந்து இங்கே தேவ செய்தி அளிப்பதும், திருவிருந்து பரிமாறுவதும், ஞானஸ்தானம் கொடுப்பதும் வழக்கமாக இருக்கிறது. உள்ளே இது இருப்பிடம். இங்கே அனைவருமாக வந்து தங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு ஏறெடுத்து, அவர்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிறார் என்ற விசுவாசத்தோடு இங்கே வருகிறார்கள். இங்கே வந்து அவருடைய விண்ணப்பங்களை அறிவித்து அவருடைய காணிக்கைகளை இதை செலுத்திவிட்டு அவர்கள் செல்கிறார்கள். அது அவர்கள் கீழே இருந்து 151 படிகளை முழங்கால் இட்டு முட்டி போட்டு நடந்து கொண்டே வந்து ஆண்டவரை தரிசிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்று பல நூறுகணக்கான, ஆயிரக்கணக்கான இது மக்கள் இந்த திருவிழாவின் போது இதே போன்ற காட்சிகளால் வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆலயத்தின் பின்புறம். இங்க வருபவர்கள் மதசார்பற்றவர்கள் இங்க வருகிறார்கள். அனைத்து மதத்தினரும் இங்க வந்து அவருடைய விருப்பத்தின்படியே, இப்போது உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்றால், வீடு கட்டுகிறவர்கள் இங்க இருக்கும் இந்த போன்ற செங்கல்களை வைத்து அவர்கள் வீடு எப்படி அமைக்க வேண்டும், எப்படி கட்ட வேண்டும், அதனுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் இடத்தில் மன்றாடி அவர்கள் செல்கிறார்கள். இந்த மரத்திற்கு நீங்கள் பார்க்கிறது அவர்களுடைய சம்பிரதாயப்படி இங்கே நடக்கும் ஆண்டு திருவிழாவில் வந்து அவரவர்கள் இஷ்டத்திற்கேற்ப அவருடைய விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டு போகிறார்கள். ఎందుకంటే దేవుని మీద ఒక నమ్మకం, ఈ సన్నిధికి వచ్చి దేవుని సన్నిధికి మనం ఏమనుకుంటే అది జరుగుతుందని మా అందరికీ మా చిన్న వయసు నుంచి ఒక విశ్వాసం. మాకు రాళ్ళు ఎందుకు పెట్టామంటే ఇల్లు కట్టుకోవడానికి, ఇల్లు కానీ ఒక ఆఫీస్ కానీ ఒక హోటల్ కానీ ఏదైనా అనుకొని దేవుని సన్నిధిలో మనం ఒక కానుక అర్పించి, దేవుడా మాకు ఇది జరగాలి, నీ సన్నిధిలో మాకు ఇది కావాలి అని మనం ఇలాగ రాళ్ళు ఒకదాని మీద ఒకటి పెట్టుకుంటే అది ఎంతో మందికి జరిగింది, జరుగుతుంది అని కూడా మాకు నమ్మకం. అది మరి నిరువునర్ అప్పా రవరన్ జోసఫ్ జాన్ అవరుడియ పుదల్వన్ ఇంద సియోన్ మరి కుడివిన్ తలైవర్ ఇది కర్ణా జాన్ అన్నన్ అవర్గల్ అరిముగపడి విరుమిగ్రేన్ ఇవర్ దాన్ అన్నన్ అవర్గల్ తోడర్ந்து ఇవర్ సిల వార్తైల్ நமக்கு அறிவுரையாக வழங்குவார், வாழ்த்துதலாக வழங்குவார். தென்னிந்தியாவில் முக்கியமாக வேலூர், சித்தூர் ஏரியா, பெங்களூர், கேஜிஎஃப் போன்ற ஏரியாவிலிருந்து எல்லாருக்கும் மிக முக்கியமான இடம் சியோன் மலை. சியோன் மலை என்பது 1934 முதல் 37 வரை ஆரம்பித்து முடிக்கப்பட்ட ஒரு இடம். எங்களுக்கு இந்த சியோன் மலைக்கு அடித்தளமே திருப்பத்தூர் ஆசிரமம்.
எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துவ மதம் பரப்பப்பட்டதோ அங்கெல்லாம் திருப்பத்தூர் ஆசிரமம் பெரியண்ணன் சின்னண்ணன் போன்றவர்களுடைய ஆசையினுடன் அவர்களுடைய உதவியுடன் தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. யார் யாருக்கு அவர்களுடன் திருப்பத்தூர் ஆசிரமத்துடன் தொடர்பு இருந்ததோ அவர்களெல்லாம் எங்கெங்கு திருப்பத்தூர் ஆசிரமத்தின் பேரில் ஆரம்பிக்கப்பட்டதோ அது போன்ற இடங்களில் அவர்களுடைய ஹெல்ப், அவர்களுடைய உதவி, அவர்களுடைய வந்து போவது என்றும் சியோன் மலையை ஒரு அவர்களுடைய இடம் என்று நினைத்து கொண்டு இருப்பது சௌகரியப்பட்டது. அதனால்தான் முக்கியமாக சாது சுந்தரமணி, ஞான சுந்தரமணி குடும்பம் அவர்கள் திருப்பத்தூர் ஆசிரமத்துடன் வைத்திருந்த தொடர்புடன் தான் சியோன் மலைக்கு அவர்கள் ஆரம்பித்து ஒரு 2-3 வருடங்கள் கழித்து அவர்கள் குடும்பமாக இதில் தலையிட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய ஹெல்ப்பில் தான் இங்கிருந்து கேஜிஎஃப் கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸில் வேலை செய்யும் மக்கள் இதை அவர்களுக்கு சொந்தமான இடமாக நினைத்து கொண்டு அங்கிருந்து 300 சைக்கிளில் வர்றதெல்லாம் கூட நான் கண்ணால் பார்த்துருக்கேன். மூட்டை கட்டின்னு வந்துடுவாங்க, மூட்டை கட்டி தலைமையில் கொண்டாந்து இங்கே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த ஒரு கூட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் கேஜிஎஃப் காரர்கள். பாட்டு கீர்த்தனைகள், புது ராகங்கள், புது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் கேஜிஎஃப்கார் தான் முதல்ல இந்த இடத்துல வந்து செய்யறதுக்கு ஆரம்பித்தாங்க. கேஜிஎஃப்பின் மூலமாக மற்ற இடத்தில் எந்தெந்த இடத்துல கேணி இருந்துச்சோ அந்த இடத்துல இருந்தவங்களாம் கூட இங்கே வந்து நமக்கு இதில் பங்கு கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏன்னா அங்கேருந்து அது என்ன ஒரு கர்நாடகாவில் இருக்குது, பெங்களூரு, இன்னொன்று இங்கிருந்து ராஜஸ்தானுக்கு போனவங்கெல்லாம் கூட இந்த 3 நாள் இந்த இடத்துல இருந்து போகும் என்றதுக்கு அங்கிருந்து வந்து இதில் பங்கு கொண்டிருப்பார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. சியோன் மலைக்கும் மற்ற இடங்களுக்கும் முக்கியமான ஒரு இது ஒரு உறவு என்னவென்றால், சியோன் மலை மொத்தம் இது போன்ற ஆட்களால் தான் நடத்தப்பட்டது. சுந்தரமணி அப்பா இவரெல்லாம் எப்பா ஐராந்தார் வழிய இது மொத்தம் உபதேசியார்கள், எவாஞ்சலிஸ் அது போன்ற ஆட்களால் தான் இது நடத்தப்பட்டது. ஐயர்கள் பாதிரியார்களுக்கு இதில் அவ்வளோ பங்கு இல்லை. எல்லா நாடகங்கள், வில்லுப்பாட்டு, காலட்சேபங்கள் எல்லாம் பாதிரியார்கள் தலைமை வகித்தார்கள் வழி அவர்கள் இதில் பங்கு கொண்டது கிடையாது. பொன்னை இணைக்கட்டு எப்படி என்றால், பொன்னை இணைக்கட்டு மொத்தம் பாதிரியார்களால் உருவாக்கப்பட்டு என்னை போன்ற ஆள்களால் அது நடத்தப்பட்டு வருகிறது. அதுதான் இந்த 2 இடத்துக்கும் முக்கியமான ஒரு வித்தியாசம். லேட்டி அதாவது சாதாரண ஆட்கள், பாதிரியார்களாக இல்லாமல் மற்றவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சியோன் மலையில் பங்கு கொண்டு மத்தியம் முதலிருந்து கடை வெள்ளிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வரலாம் அதை நடத்தி முடித்தார்கள். அது எதனால் எது வந்துச்சு, இதனால் எது வந்துச்சா, அதனால் எது வந்துச்சான்னு சொல்கிறதுக்கு முடியாது. ஆனால் இதில் பங்கு கொண்டவர்கள் அனைவரும் இதை ஒரு அந்த 3 நாட்களும் வருடத்திற்கு ஒரு முறை டெஃபினேட்டாக இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போனார்கள். இன்று பெரிய இடமாக ஆயிருக்கிறது இந்த இடத்து. இதுக்கு முக்கியமானது என்னவென்றால், வெளிநாட்டிலிருந்து இந்த இடத்திற்கு எதுவும் பணம் வருவது கிடையாது. அங்கே யாரையும் போய் எதுவும் கேட்கறது கிடையாது. இப்போ இவ்வளோ பெரிய இதுக்கு 12 லட்சம் ஆச்சு. 12 லட்சம் எப்படின்னு சொன்னால் சும்மா ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தோம், முடிவது தான். 12 லட்சம் ரூபாய் எப்படி வந்துச்சு, நாங்கள் யாரையும் கேட்கல, வர்றவங்கெல்லாம் கொடுத்து விட்டு போனார்கள் ஒழிய அவர்கள் வேறு எந்த விதத்தில் வந்து பார்த்து இது இது பிரதிஷ்டை செய்யும் போது அவர்கள் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு உரிய மரியாதையை நாங்கள் இன்றும் கொடுத்து கொண்டு வருகிறோம்.
இன்னும் எங்களுடைய ஒரு ஒரு வருடமும் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை ஒன்று செய்யணும்னு யோசித்தோம். பிரதர் டிஜிஎஸ் தினகரன் மறைவுக்கு பெண் அவர் பால் தினகரனை கூப்பிடணும்னு யோசித்தோம். அவர் வர முடியாது வர முடியாதுன்னாரு. உடனே இந்த ஸ்டேஜ் ஒன்று கட்டணும், ஸ்டேஜ் ஒன்று கட்டி சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் நினைவார்கள் போட்டு நேராக பால் தினகரன் கிட்ட போய் இந்த உலகத்திலேயே அவங்க அப்பா பேரில் தனியாக ஒரு இது அவருடைய ஞாபகமாக எதனா வச்சுக்கிறாங்கன்னா சீவன் மலை தான், தயவுசெய்து வந்து அதை திறந்து வைங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு அவர்களுக்கும் இந்த இடத்தின் மேல் ஒரு உற்சாகம் ஏற்பட்டு அந்த பால் தினகரன் அம்மா பால் தினகரன் மனைவி சாம் அவர்களெல்லாம் இந்த இடத்தில் வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்ச நாட்களாக மோகன் சி லாசரசும் வந்தார், ஜான் சாலமோன் வந்தார், ஜோசப் ஜான் ஒரு பிரசங்கியார் இருந்தார், அவர் குமரி நான் சினிமா நடிகர்களில் ஏவிஎம் ராஜன் குமரி முத்து போன்றவர்கள் அவர்களுடைய சாட்சியை இந்த இடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அதனால தான் சிவன் மலை உருவாச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. சிவன் மலை ஒருவருடைய தனி ஜபத்தை கடவுளிடம் வேண்டிக் கொள்வது தான் சிவன் மலை. யாரும் உனக்காக வந்து ஜபம் பண்ண போறது கிடையாது. நீ வந்து அந்த இடத்துல உட்காந்து உன் கண்ணீரை நீ அந்த இடத்துல சொரிந்து நீ ஆண்டவர்களுடன் தனியாக நீ பேசுவதற்கான இடம் தான் சிவன் மலை. இன்னும் இப்போது 88 வருடங்கள் ஆகிறது, இன்னும் 10 வருஷம் தான் செஞ்சினேரி கொண்டாடுறதுக்கு, அது இன்னும் 100 வருடம் இருக்க வேண்டும் என்று என்பதை யோசித்து பல விஷயங்களை நாங்கள் யோசனை செய்து கொண்டு வருகிறோம். மலையை ஒரு பாலைவனமாக இருக்கும் மலையை சோலைவனமாக்க வேண்டும், செடிகள் மரங்கள் எல்லாம் நட வேண்டும் என்றது எங்களுடைய குறிக்கோள். வருபவர்களுக்கு சாப்பாடு வசதியெல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இது இல்லாமல் கிறிஸ்தவ மதம் வந்து வெறும் மதத்தை பரப்புறதுக்கு மாத்திரம் இல்லை, இட் இஸ் எ சோஷியல் ஆர்கனைசேஷன். அதான் நாங்கள் வந்து கூனு நொண்டி குருடு முண்டம் இந்த மாதிரி நடக்க முடியாதவர்கள் பேச முடியாதவர்கள் அப்பேற்பட்டவர்களெல்லாம் நாங்கள் போய் கண்டுபிடித்து இந்த இடத்துல சாப்பாடு செஞ்சு ஒரு வேளை சாப்பாடு தவறாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு அவர்கள் வீட்டில் கொண்டு போய் நாங்கள் அவர்கள் கையில் கொடுத்து கொண்டு வருவது தான் இந்த இடத்தின் ஒரு புதுமை. அவங்க நண்டு வந்து இந்த இடத்துல அன்னதானம் பண்ணுறது இல்லை, அந்த சாப்பாடு இங்கே செஞ்சு பேக் பண்ணி எடுத்துன்னு போய் அந்த ஊரில் அவங்க வீட்டில் போய் கொடுக்கறது மாதிரி ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கோம். ரெண்டு அப்பா இறந்து ஜனவரி 28 இரண்டு வருட காலமாக 2.5 வருட காலமாக அது நடந்து கொண்டு வந்திருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது. மென்மேலும் அது வளர வேண்டும் என்றும் நாங்கள் யோசனை செய்கிறோம். இதற்கு பலர் உதவி செய்கிறார்கள். இந்த இடத்தில் வளர்ந்தவர்கள் அமெரிக்காவில் வாழும் அன்பர்கள் அவர்கள் அவங்க அப்பா டாக்டர் பிரசாதன் சொல்லிட்டு சௌரி மூத்து வாத்தியாருடைய குடும்பம் இந்த இடத்திற்கு மேஜராக கிட்டத்தட்ட இந்த சாப்பாடு மொத்தத்தையும் அவங்க தான். இந்த சாப்பாடு இல்லாமல் பண்டிகைக்கு வருபவர்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு அது மொத்தம் அவர்கள் தான் கவனித்து கொண்டு வருகிறார்கள். இது போன்ற நிறைய பேர் வந்து இப்போ பெரிய அமௌண்ட் இல்லைன்னா கூட வருடா வருடம் தவறாமல் கொடுப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை மாதமாக வர வேண்டும் என்று நினைப்ப செய்ய வேண்டியது தான் எங்களுடைய எண்ணம். இதில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க வந்து சேரலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த ஆரம்பத்தை செய்து முடிப்பது தான் எங்களுடைய எண்ணம். எந்த கஷ்டமும் இல்லாமல் நடந்து கொண்டு போகிறது கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலும் மனுஷன் தயவாகும். இது போன்ற பெரியவர்கள் இந்த இடத்துல வந்து பங்கு கொள்வது எங்களுக்கு பெருமை. அவர்களுடைய உறவும் அவர்களுடைய உதவியும் என்றும் எங்களுக்கு தேவை. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சின்ன சந்தேகங்க, நாங்கள் மேலே போய் பார்த்தோம்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் அது திராவிட கலாச்சாரம்னு சொல்லுவாங்க, அந்த வடிவமைப்பெல்லாம் வெளியில இருக்கிறவங்க அது இந்து கலாச்சாரம் தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் சொல்லாக்கட்டும் இந்து கலாச்சாரம் தான் சொல்லுவாங்க. அங்கே சில வழிபாட்டு முறைகள் எல்லாம் இந்து கலாச்சாரமும் இருக்குங்க. இதனுடைய இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் உங்களுக்கு முதல்ல என்ன சொன்னேன்னா திருப்பத்தூர் ஆசிரமத்தின் ஒரு பகுதி தான் இது. திருப்பத்தூர் ஆசிரமம் இந்து உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள்னு சொல்லுவான். பெரிய ஃபாரின்ல எல்லாம் பெரிய பெரிய கோயில் கட்டிட்டு
உயரம் தக்கு. இது வந்து நம்ம ஃப்ரீயா எந்த இடத்துல போய் உட்காருவோம், சேர் கிடையாது, தரையில உட்காருவோம், சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுறதுக்கு வழி. இதெல்லாம் இந்து இந்து மத கலாச்சாரமா இருந்தா கூட அதற்கு நிறையா மீனிங் இருக்கு. எல்லாம் கிறிஸ்து அந்த பைபிள்லயே முகம் குப்புற விழுந்தார்கள் தான் சொல்லு. முகம் குப்புற வந்து மணல்ல வந்து விழக்கூடாது, அதுக்குன்னு ஒரு தரம் இருக்கணும். அது அந்த அந்த இடத்த பார்த்தாலே அவன் என்ன பார்க்கறான் முதல்ல, ஐயோ இந்து கோயில் மாதிரி இருக்குதே, அதுல இந்து சிலைகள் ஏதாவது இருக்குதா? இல்லை. இட் இஸ் அ கல்ச்சர். அந்த கல்ச்சர் வந்து அந்த 88 வருஷத்துக்கு முந்தி கிறிஸ்தவனா இருக்கிறதே ஒரு பெரும்பாடு. அவர்களை ஒன்று சேர்ப்பது அதை விட பெரிய பாடு. அவர்கள் சேர்த்த பிற்பாடு அவர்கள் மீண்டும் அந்த வந்த மதத்திற்கே போகக்கூடாதுன்றதுக்காக இது ஹார்மோனியம், மிருதங்கம், தபலா, இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு நம்மை நம்முடைய பழமையை ஞாபகப்படுத்தினா கூட நம்முடைய புது இந்த புதுமை என்னன்னா, புது நியூ பர்சன் வாஸ் கிறிஸ்ட். பழைய புதிய கிறிஸ்து இல்லை, பழைய கிறிஸ்து இல்லை, புதிய கிறிஸ்து தான் நம்ம மனசில் அந்த நேரத்தில் வந்தாங்க. அதே அதனால் வேர் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், நீ எந்த இடத்துல வந்து போய் நல்லா உக்காந்து உனக்கு நீ ஃப்ரீயாக நீ உன் மனசில் நீ முழுமையாக ஒரு கடவுளை நீ நினைக்க வேண்டும், கடவுளுடன் நீ பேச வேண்டும், கடவுளுடன் நீ கேட்க வேண்டும், வருவதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் எண்ணம். நம்ம பெரிய பெரிய இதுங்க கட்டிட்டு அதில் சேர் போட்டு உக்காந்து அதில் போயிட்டு உக்காந்தா அது நமக்கு கிடையாது. வீட்டில் கூட பாய் போட்டு தான் படுகிறோம். இது கட் இப்போ வந்துருச்சு கட்டில் எல்லாம், அந்த காலத்துல எல்லாம் பாய் போட்டு. வேர் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், நீ உனக்கு உனக்கு எது பழக்கமோ அதை செய்கிற, எது பழக்கமோ அதை பார்க்குற, எது பார்க்குறியோ அதை நீ முழுசாக அனுபவிக்கிறதுக்கு அதுக்கும் உனக்கும் ஏதாவது ஒரு உறவு இருக்கும். தி கல்ச்சர் டஸ் நாட் மேக் அ பர்சன். ஏமா எது எல்லாரும் சொல்கிறான் கல்ச்சர் தான் மனுஷனை உருவாக்குதுன்னு. இல்லை, கல்ச்சரை வச்சு மனுஷன் எதை நினைக்கிறானோ அதுதான் அவனை உருவாக்கு. அதுதான் சியோன் மலையின் கதவு என்னன்னா, புதுசாக எதுவும் செய்யாத, புதுசாக நீ கடவுளுக்காமே ஜனங்க தானாக வருவாங்க, தானாக போவாங்க. இந்த இடத்த கிட்டத்தட்ட 150 பேர் ஹிந்துஸ் வருவாங்க. இப்போ கொடுப்பவர்களும் 150 பேர் கிறிஸ்தவ ஹிந்துஸ் தான். யாரையும் நாங்கள் வேணாம் போவோம் செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று தான் நாங்கள் சொல்கிறது என்னன்னா, இந்த கேண்டில் கல்ச்சர் வந்ததுலேருந்து எல்லா இடத்துலையும் கேண்டில் கொளுத்து விட்டுறாங்க. அதை சுத்தப்படுத்துறது கஷ்டமாக இருக்குது. சுத்தமாக இருப்பது தான் நாம் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு வேலை. வி டோன்ட் நோ, இது பாத்ரூம் கட்டி வச்சா அந்த பாத்ரூமை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல. எவ்வளோ நாள் நாங்களும் கழுவ முடியும், சுத்தப்படுத்த முடியும், அதுதான் செய்ய முடியும். நீ எப்படி எது ஒரு பொருளை எப்படி நீ உபயோகப்படுத்துகிறாயோ அதுதான் உன்னை உருவாக்கு. வாட் யூ லேர்ன் இஸ் வாட் மேக்ஸ் அ பர்சன். நீ எது எதை நீ புதுசாக கற்றுக்கிறியோ அதுதான் உன்னை உருவாக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான். எல்லாமே பழசாக இருந்தால் கூட அதில் புதுமை. கிரைஸ்ட் இஸ் நியூ, கடவுள் இயேசு புதிய புதியவர் அவர்களுக்கு. இப்போ கிட்டத்தட்ட 80 வருஷமாச்சும் இப்போ பிரசங்கம் பண்ணிருக்கிறோம். அப்போ கூட முதல்ல சாப்பாட்டுக்கு வந்து நிற்கிறவங்க கூட்டத்தில் இல்லாத யாருன்னா கிறிஸ்தவனாதாரம். இந்துங்க எழுந்து வர்றதுக்கு முடியாது, அவங்க எழுந்து வர மாட்டேன்றாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு அவங்க கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் வராங்க. நாங்கள் பார்க்குறோம், ஒரு வருடமும் நாங்கள் பார்ப்பது அதுதான். அவர்களுக்கு இருக்கும் ஒரு பக்தி, நமக்கு அந்த பயம் இல்லை. பயம் இருந்தால் தான் பக்தி வரும். பயபக்தியும் அந்த காலத்தில் ஏன் சொன்னோம்? கடவுள் என்ற பயம் உனக்கு இருந்தால் தான் பக்தின்ற ஒரு 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 ஃபீலிங் உருவாகும். அது இல்லை, அதை தான் நாங்கள் உருவாக்கணும்னு கற்றுப்பாங்க. ரெண்டு இடம் கொடுத்துருக்கேன். ஆரம்பம் வந்து ஒரு புதுமை. ஜோசப் ஜான் அப்பா வந்து இங்கே பக்கத்தில் முஸ்திரி குப்பம் என்ற ஊரில் கஸ்தில் அவர் ஆயிருந்தார். இதை மொத்தம் சேர்காடு பாஸ்ட்ரேட், அந்த சேர்காடு பாஸ்ட்ரேட் மொத்தம் அப்பா கையில் இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல அந்த சின்ன முஸ்லி குப்பத்தில் வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு அவரும் ஒரு ஜப்பானியர் ஒருத்தர், அவங்க ரெண்டு பேரும் இந்த மலை மேலே ஏறி ஒரு பாறை மேலே உட்காந்து பார்த்தா இது மொத்தம் தென்னை மரம், எல்லா விதமான மரங்களும் பசுமையும் அவர்களுக்கு தெரிஞ்சு கடவுளுடைய படைப்பு
எவ்வளவு அழகானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசும்போது ஒரு 10 அடிக்கு 10 அடி வெறும் கருங்கல் சேர், கருங்கல்லும் மண்ணும் போட்டு கட்டிட்டு இந்த கோபுரம், இந்த கோபுரத்தை வெறும் கோபுரம் போடுறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு முழு கோபுரத்தை போடாத பாதி கோபுரம் தான் போட்டாங்க. அதாவது நம்ம கல்ச்சரும் மாற போறதில்ல, கல்ச்சருக்கு தவறான வகையில் நம்ம உருவாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதியில கொண்டாந்து நிறுத்திட்டு 10க்கு 10 செய்தாங்க. இது இந்த இது மேலே இருந்து கீழே இறங்கி வரும்போது இந்த இடத்துல ஒரு ரெட்டியார், பக்கத்தில் நங்கமங்கலம் என்ற ஊரில் இருக்கிற ஒரு ரெட்டியார், அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் இங்கேருந்து ராணிப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும்போது அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் முழுசாக சுகமாகலைன்னா கூட அங்கிருந்து வந்து நான் இன்று வந்து இந்து என்று தெரிந்து கூட எனக்கு அவர்கள் கொடுத்த சவரட்சணை அற்புதமானது, இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு 3 ஏக்கர் நிலம் அவருக்கு சொந்தமாக இருந்ததை அப்பாவுக்கு தானமாக கொடுத்தார். அவர் பேர் நாயன் ரெட்டி, எலவரதி நாகி ரெட்டி, எலவரதி நாயன் ரெட்டி, அண்ணன் தம்பிங்க 2 பேர். அவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு கொடுத்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாச்சு. அப்புறம் ஒரு பள்ளிக்கூடம் வந்துச்சு, ஒரு ஹாஸ்டல் வந்துச்சு, ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்துச்சு, எல்லாம் வந்து புதுமை, நம்ம நம்முடைய கல்ச்சரில் புதுமை வந்துட்டு பிற்பாடு பழமைக்கு தள்ளி விட்டாங்க. அதனால் இந்த பழைய வேலைகளெல்லாம் நிறுத்திட்டு இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது யோசனையில் இருக்கிறோம். நாங்கள் எதுவும் புதுசாக அங்கே வாங்கினதில்லை, ஒரே ஒரு இடம். இந்த இதில் ஒரு தமாஷின்னு சொன்னால், மலை வந்து தமிழ்நாடு, இந்த மலை அடிவாரம் வந்து ஆந்திரம். இது இங்கிருந்து கால் எடுத்து வச்சா தமிழ்நாடு, அங்கிருந்து கால் எடுத்து வச்சா ஆந்திரா, அந்த மாதிரி ஒரு செட்டப் இது. அந்த இடத்துல ஒரு இது ஒன்று தான் நாங்கள் வாங்கினோம். வாங்கிட்டு ஒரு அதுவும் ஒரு இங்கே ஒரு ஒரு காப்லர், ஒரு அருந்ததி காலனி ஒன்று இருக்குது, அதில் இருந்தவர் ஒரு மில்ட்ரியில் இருந்தவர், அவர் எடுத்து அவர் வந்து எங்கேயோ இங்கே வந்து ஜபம் பண்ண பிற்பாடு அவர் உடம்பு சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த எங்களுக்கு 60,000 ரூபாய் கொடுத்தார். ஒரு 3-4 ஏக்கரானாலும் 60,000 ரூபாய் கொடுத்தார். கொடுத்துட்டு இந்த மாதிரி பேசினிருக்கும் போது என்னடா வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், வேறு யாருனா வந்து இது ஆக்குபை பண்ணுறதுக்கு வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஜபத்தோட்டத்துக்கு 5 ஜப மண்டபங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் அங்கேயே 100 ரூபா எடுத்து கொடுத்துட்டான், என் பேரில் வச்சுக்கோ. அது ஒன்று கிட்டத்தட்ட 1.75 லட்சம் ரூபா ஆச்சு, 15-16 வருஷத்துக்கு. இருந்தாலும் தி என் வாஸ் பியூட்டிஃபுல், முடிவு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் அனைவரும் வருகிறார்கள், குடும்பமாக இருக்கு. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தனியாக நீ வந்தால் தனியாக வா, இல்லை குடும்பமாக வா, இல்லை கம் வித் ஃப்ரெண்ட்ஸ், கம் ஆஸ் அ குரூப், குரூப்பாக வா, உட்காரு பாடு. ஆனால் மற்றவர்களுக்கு நீ தொல்லை கொடுக்காது. உன்னுடைய சத்தம் போட்டு பாடுற பாட்டும், உன்னுடைய சத்தம் போட்டு பண்ணுற ஜபம் மற்றவர்களை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் எங்களுடைய எண்ணம். எல்லாம் நல்லா நடந்துருக்குது. கடவுளுடைய நாமம் மகிமைப்படுதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் தைரியமா. ஆரம்பம் வந்து ஒரு புதுமை. ஜோசப் ஜான் அப்பா வந்து இங்கே பக்கத்தில் முஸ்திரிக்குப்பம் என்ற ஊரில் கஸ்தில் அவர் ஐயிருந்தார். இது மொத்தம் சேர்காடு பாஸ்ட்ரேட், அந்த சேர்காடு பாஸ்ட்ரேட் மொத்தம் அப்பா கையில் இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல அந்த சின்ன முஸ்திரிக்குப்பத்தில் வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு அவரும் ஒரு ஜப்பானியர் ஒருத்தர், அவங்க 2 பேரும் இந்த மலை மேலே ஏறி ஒரு பாறை மேலே உட்காந்து பார்த்தா இது மொத்தம் தென்னை மரம், எல்லா விதமான மரங்களும் பசுமையும் அவர்களுக்கு தெரிஞ்சு கடவுளுடைய படைப்பு எவ்வளவு அழகானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசும்போது ஒரு 10 அடிக்கு 10 அடி வெறும் கருங்கல் சேர், கருங்கல்லும் மண்ணும் போட்டு கட்டிட்டு இந்த கோபுரம், இந்த கோபுரத்தை வெறும் கோபுரம் போடுறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு முழு கோபுரத்தை போடாத பாதி கோபுரம் தான் போட்டாங்க. அதாவது நம்ம கல்ச்சரும் மாற போகிறதில்ல, கல்ச்சருக்கு தவறான வகையில் நம்ம உருவாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதியில் கொண்டாந்து நிறுத்திட்டு 10க்கு 10 செய்தாங்க. இது இந்த இது மேலே இருந்து கீழே இறங்கி வரும்போது இந்த இடத்துல ஒரு ரெட்டியார், பக்கத்தில் நங்கமங்கலம் என்ற ஊரில் இருக்கிற ஒரு ரெட்டியார், அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் இங்கேருந்து ராணிப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும்போது
அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் முழுசாக சுகமாகலைன்னா கூட அங்கிருந்து வந்து நான் இன்று வந்து இந்து என்று தெரிந்து கூட எனக்கு அவர்கள் கொடுத்த சவரட்சணை அற்புதமானது. இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு 3 ஏக்கர் நிலம் அவருக்கு சொந்தமாக இருந்ததை அப்பாவுக்கு தானமாக கொடுத்தார். அவர் பேர் நாயன் ரெட்டி, எலவர்தி நாகி ரெட்டி, எலவர்தி நாயன் ரெட்டி, அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு கொடுத்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாச்சு. அப்புறம் ஒரு பள்ளிக்கூடம் வந்துச்சு, ஒரு ஹாஸ்டல் வந்துச்சு, ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்துச்சு, எல்லாம் வந்து புதுமை நம்ம நம்முடைய கல்ச்சரில் புது புதுமை வந்துட்டு பிற்பாடு பழமைக்கு தள்ளி விட்டாங்க. அதனால் இந்த பழைய வேலைகளெல்லாம் நிறுத்திட்டு இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது யோசனையில் இருக்கிறோம். நாங்கள் எதுவும் புதுசாக அங்கே வாங்கினதில்லை, ஒரே ஒரு இடம். இந்த இதில் ஒரு தமாஷின்னு சொன்னால், மலை வந்து தமிழ்நாடு, இந்த மலை அடிவாரம் வந்து ஆந்திரம். இது இங்கிருந்து கால் எடுத்து வச்சா தமிழ்நாடு, அங்கேருந்து கால் எடுத்து வச்சா ஆந்திரா, அந்த மாதிரி ஒரு செட்டப் இது. அந்த இடத்துல ஒரு இது ஒன்று தான் நாங்கள் வாங்கினோம். வாங்கிட்டு ஒரு அதுவும் ஒரு இங்கே ஒரு ஒரு காப்லர், ஒரு அருந்ததி காலனி ஒன்று இருக்குது, அதில் இருந்தவர் ஒரு மில்ட்ரியில் இருந்தவர். அவர் எடுத்து அவர் வந்து எங்கேயோ இங்கே வந்து ஜபம் பண்ண பிற்பாடு அவர் உடம்பு சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த எங்களுக்கு 60,000 ரூபாய் கொடுத்தார். ஒரு 3-4 ஏக்கரானாலும் 60,000 ரூபாய் கொடுத்தார். கொடுத்துட்டு இந்த மாதிரி பேசினது மாதிரி என்னடா வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், வேறு யாருனா வந்து இது ஆக்குபை பண்ணுறதுக்கு முந்தி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஜபத்தோட்டத்துக்கு 5 ஜப மண்டபங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் அங்கேயே 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டான். என் பேரில் வச்சுக்கோ அப்படின்னு. அது ஒன்று கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபாச்சு, 15-16 வருஷத்துக்கு. இருந்தாலும் தி என் வாஸ் பியூட்டிஃபுல், முடிவு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் அனைவரும் வருகிறார்கள், குடும்ப குடும்பமாக இருக்கு. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தனியாக நீ வந்தால் தனியாகவா, இல்லை குடும்பமாகவா, இல்லை கம் வித் ஃப்ரெண்ட்ஸ், கம் ஆஸ் அ குரூப், குரூப்பாகவா உட்காரு பாடு. ஆனால் மற்றவர்களுக்கு நீ தொல்லை கொடுக்காது. உன்னுடைய சத்தம் போட்டு பாடுற பாட்டும், உன்னுடைய சத்தம் போட்டு பண்ணுற ஜபம் மற்றவர்களை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் எங்களுடைய எண்ணம். எல்லாம் நல்லா நடந்துருக்குது. கடவுளுடைய நாமம் மகிமைப்படுதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் தைரியமாக.